ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரீஸ். நான் இன்றைக்கி போட போகிறது எங்கள் வீட்டோட தோட்டத்தை பற்றி. இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தம்னையிலேயே சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த தோட்டம் உருவாகிறதுக்கு முழு முதற் காரணம் வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவோட ஹார்ட் ஒர்க் வந்து இந்த தோட்டத்தில் இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு செடி, மரம், கொடி எல்லாமே வந்து எங்கள் அப்பாவோட உழைப்பு தான். அவரே சொந்தமாக வந்து வைக்கிறது, தண்ணி விடுறது, அதை வந்து மம்பட்டி எடுத்து கொத்துறது, இது எல்லாமே வந்து எங்கள் அப்பா பண்ணுற வேலைகள் தான். இந்த தோட்டத்தில் இல்லாத பூச்செடிகளே கிடையாது. மரம், செடி, கொடி எல்லாமே இருக்குது. மா, பலா, வாழையாய், முக்கனியும் இருக்குது. அந்தமாதிரி பூக்கள் எல்லாம் இருக்குது, பழங்கள் இருக்குது. எல்லாமே எங்கள் அப்பாவோட ஹார்ட் ஒர்க்னால் உருவானது. அதனால் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் இந்த ஸ்பெஷல் டேயான ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி நான் போடுறேன். அதோடு மட்டும் இல்லாமல், நான் வந்து வீட்டு வீடியோ போட்டிருக்கும்போது நிறையா பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, உங்கள் தோட்டத்தோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட தோட்டத்தில் வந்து நிறையா வச்சுருக்கிறது வாழை, அதுக்கப்புறமா தென்னை, தேக்கு, இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும். தோட்டத்திலேயே ஒரே ஒரு கிணறு இருக்கும். உள்ளே இருக்கிற மாதிரியே தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு காரணம் வந்து உள்ளே வந்து நெல்லிக்கட்டை இறக்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கும். புதுசாக வந்து அந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கும் குளிக்கிறவங்களுக்கும் இமீடியட்டாக கோல்டு பிடிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், வாழை தான் எங்களோட தோட்டத்தில் மெஜாரிட்டியாக இருக்கும். அப்புறம் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, உங்களோட மாட்டு கொட்டகையெல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே மாடெல்லாம் கொடுத்துட்டோம், எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களோட தோட்டத்தில் வந்து நிறையா பட்சிகளோட சவுண்டு நிறையா கேட்கும். இந்த பசுமைக்கும் அந்த பட்சிகளோட சவுண்டுக்கும் ரொம்ப ரம்யமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து சுமாராக தான் இருக்குது, எடுத்தது வந்து சுமாராக தான் இருக்குது. நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்ட் அந்த பட்சிகளோட சவுண்டுக்காகவும் அந்த பசுமைக்காகவும் மட்டும்தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வீட்டோட வீடியோ கூட ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரியே தோட்டத்தோட கிளியர் வீடியோ வந்து நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.